வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு மண்டே, ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக ஷெஃபும் நானும் வந்துட்டோம். நான் வழக்கம் போல் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, ஷெஃப் தான் முழுக்க முழுக்க ரெசிபிஸ்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து நீங்களும் என்னென்ன டவுட் இருக்கோ சமையல்லாம் அதெல்லாம் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன ஷெஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்ருக்கீங்களா? காய்கறிய சேர்க்கக்கூடிய முக்கியமான இது பீட்ரூட் தான். பீட்ரூட்டை வந்து எப்படி எல்லாம் சேர்த்துக்கலாம், அதாவது ஜூஸ்ல எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா, பீட்ரூட்டை வெறும் பீட்ரூட் கூட கொஞ்சமாக இஞ்சி உப்பு போட்டு நாட்டு சக்கரை போட்டு அப்படி அரைச்சி கொடுக்கலாம். இது ஒரு விதம். பால் காய்ச்சின பால் இருக்குல்ல, அது கூட பீட்ரூட்டு காய்ச்சின பால் கூட அது சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு டிப்ஸ் எப்படி அப்படின்னா, பீட்ரூட் இருக்குல்ல தேங்காய் பால் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாம். தேங்காய் கூட போட்டு அரைக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம், இந்து உப்பு சேர்த்துக்கலாம், சாதாரண உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூணு விதமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கோ இது சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன எப்படின்னா, நம்ம இஞ்சி சேர்ப்போம்ல, இது மூணுத்துலேயும் கூட நீங்கள் இஞ்சி சேர்த்து செய்யலாம். பீட்ரூட் சேர்க்கும்போது இஞ்சியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா, பீட்ரூட் இஞ்சி வேணாம் அப்படின்னா, சுக்குவோட தூள் இருக்குல்ல, சுக்கு தூளும், அதாவது ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்குன்னு சொல்லுவாங்க, அதோட தூளும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. நன்றிமா. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களாமா? நான் வந்து பூண்டு குழம்பும் கோஸ் பொரியல பண்ணேன் மேடம். ஓ, பூண்டு குழம்பு கோஸ் பொரியல் இன்னைக்கு சமைச்சிருக்கீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். சரிங்கம்மா, வேற என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா இன்னைக்கு? எனக்கு வந்து தக்காளி குழம்புல வந்து உரத்துல போட்டு செய்வாங்களா மேடம்? ஆ சரிங்கம்மா, அது அது சொல்லுங்க மேடம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ஆ நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டிருக்காங்க இவங்க, தேங்காய் கூட உடச்சக்கல்ல சேர்த்துங்க. இப்ப ஒரு அரை மூடி தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா, நாலு ஸ்பூன் உடச்சக்கல்ல அது போட அடிச்சுட்டு கொஞ்சமாக அது கூட சோம்பும் சேர்த்துக்குங்களேன். சோம்பு சேர்த்தா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணம், கொஞ்சம் சத்து கிடைக்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக பட்டை இருக்குல்ல, சின்னமன் ஸ்டிக்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் பட்டை, அதுவும் கொஞ்சமாக எடுத்துங்க. ஒரு பீஸ் அது எடுத்துட்டு இதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாத்திரம், தக்காளியும் நல்லா நல்லா நைஸாக அரைச்சாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணிட்டாலும் சரி, பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கீரி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, இல்லைன்னா வெறும் பூண்டு தட்டினது கூட இதில் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சது கூட போட்டுங்க, இல்லை நைஸாக கட் பண்ணது, ஒரு டம்ளர் தண்ணி நல்லா அது வெந்துடணும், தக்காளியே தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த தேங்காய் அரைச்சி உடச்சக்கல்ல கொஞ்சமாக பூண்டு இல்லை சோம்பு சேர்த்துருக்கோம்ல, அதுவும் இது கூட சேர்த்து ஒரே ஒரு கொதி, இறக்கம் போகும்போது கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் சரண்யா மேடம் என் பேர். சரண்யா மேடம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சரண்யா? மேடம் நான் மதுரையிலேருந்து பேசுகிறோங்க மேடம். ரெண்டு பேர் பேசுகிறீங்க? ஆமாம். யார் இன்னொருத்தர்? இன்னொருத்தர் யார் பேசுகிறா உங்கள் கூட? அது என் பையன் தாங்க மேடம், உங்ககிட்ட பேசணும்னு அவனு கூட கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்க பையன் பேர் என்னம்மா? அவன் பேரு விஷ்ணு. விஷ்ணு? விஷ்ணு? விஷ்ணு கேக்குது. விஷ்ணு எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்ப்பா, நன்றி. என்ன ரெசிபி வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ராட்டு
ராட்டு கிரேவி செய்வது எப்படி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமான்னு சொல்லி கூப்பிடுறது. நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சூப்பர், கவர்னிங்க நான் இப்ப சொல்றேன். ஏரா ஏரால் தானே கேட்டிருக்கீங்க? சரி ஓகே, ஏரால் குழம்பு கேட்டிருக்காங்க, ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. ஏரா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தோடனே அதில் கருப்பு இருக்கும், கருப்பு கோடு மாரிக்க இருக்கும். அதை நான் கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு பாத்திரத்தில் அடுப்பில் வைக்கணும். வெறும் பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இந்த ஏரா போட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா அதோட கவிச்சி வாசனம் போயிடும். வடிகட்டி வச்சுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க, கடலெண்ணெய் போட்டுங்க, சோம்பு தாளிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி, பாத்திரம் கடலெண்ணெய் போடுறீங்க, சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிது. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துங்க. திரும்பவும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமாக போய் ஒரு மசாலா மாதிரி வேணும். அந்த டயத்தில் தேங்காவை, அது கூட வேறு எதுவுமே வேணும், தேங்காவை வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டுனா குழம்பு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே ரெடி வந்துடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த இறாவை போடுங்க. இறாவை போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்லோ ஃபயரில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இறா குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பேருமா? என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி, ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன சமையல்மா இன்னைக்கு வீட்ல? இன்னைக்கு சப்பாத்தி முட்டை குழம்பு. சப்பாத்தி முட்டை குழம்பு மதியானத்துக்கா? ஆமாங்க மேடம். ஓ, யூசுவலா நைட்ல சாப்பிடுவாங்க சப்பாத்தி, நீங்க மதியம் சாப்பிடுறீங்க? நல்லா இருக்கும் சப்பாத்தி, மதியானம் சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். ஓ, மதியானம் சாப்பிட்டாதான் நல்லா பொறுமையா ருசிச்சு சாப்பிடலாம், அப்படிதானே? ஆமா ஆமாங்க மேடம். ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேக்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா வரோம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? எனக்கு வந்து பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா ரெண்டுமே கொதிக்கிற தண்ணியில போட்டு எத்தனை நிமிஷம் கழிச்சு வடிச்சு எடுத்து பிரியாணி பண்றது. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க சார், சொன்ன பீட்ரூட் ஜூஸ் நான் வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிடுவாங்க சார். வெரி குட்மா, நீங்க தான் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ஹெல்த், இந்த ஹெல்த்ல வந்து பிளட் கம்மியாகும் போது அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2-3 நாளே நமக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுல வாசனை எல்லாம் அடிக்குதாமா உங்களுக்கு? பீட்ரூட் வாசனை வந்து அதிகமா இருக்காதுங்க சார், வெறும் பீட்ரூட் கொடுத்தா இருக்குங்க. அந்த பீட்ரூட் கேரட் போட்டு அப்புறம் ஆப்பிள் போட்டு அந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டோம்னா. நான் கூட சொல்லலாம்னு இருந்தேன், கரெக்டா நீங்களே சொல்லிட்டீங்க. சரிம்மா, தேங்காய் பால் அப்புறம் பால் இது ரெண்டுமே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, சூப்பரா நல்லா சொன்னீங்க. அதாவது பாஸ்மதி அரிசியும் ஜீரக சம்பா அரிசியும் வேக வச்சுட்டு ஒன்னா போட்டு தான் பிரியாணி பண்ணிருக்கேன் இது வரைக்குமே. தனித்தனியா நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து அதை ப்ரிபரேஷன் பண்ணணும். கவனிங்கம்மா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. பாஸ்மதி அரிசியும் ஜீரக சம்பா அரிசியும் எப்படி எவ்வளோ அளவில், அதாவது இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசியை போட்டதுக்கப்புறம் எந்த செகண்டில் எடுத்துட்டு இது வந்து பிரியாணி மசாலா நம்ம செஞ்சு வச்சுருப்போம்ல அதில் சேர்க்கணும். இந்த பிரியாணி மசாலா தண்ணி இருக்கக்கூடாது. வெங்காயம், தக்காளி, தயிர், புதினா, கொத்தமல்லி, சிக்கனோ இல்லை வெஜிடபிளோ போட்டு வச்சுருக்கீங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வடிச்சுட்டு இதில் சேர்க்கணும். அதோட அளவு, அதோட பக்குவம் எப்படி அப்படின்னா, அரை மணி நேரம் ரெண்டுமே கரெக்டாக ஊற வச்சுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான், அளவு தான். நான் இப்போ நான் சொல்கிற ரெசிபியும் கூட ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான். அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறீங்க அரிசியை, ஊற வச்சோடனே நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கிறீங்க. ஊற வச்சோடனே வடிகட்டிடுங்க, தண்ணியே இல்லாமல் ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இங்கே பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சியில் பாதி உப்பு இதிலேயே போட்டு வச்சுருக்கீங்க. புதினா, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அது கூட போட்டு வச்சுருங்க. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. தண்ணி கொதிக்குது, இந்த அரிசி இதில் போடுறீங்க. இந்த அரிசியை போட்டோன்னே இதில் திரும்ப ஒரு கொதி வரும் பாருங்கள். இந்த கொதி வந்தோடனே ஃபயரை கம்மி பண்ணிடுங்க. அந்த கொதி வந்ததுலேருந்து டைம் கரெக்டாக 5 நிமிஷம் போதும், இதுவே அதிகபட்சம் 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஆனோடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த அரிசியை இப்போ பாதி வெந்திருக்கும் போதும், பாதி வெந்தோடனே இதில் போட்டிங்க அப்படின்னா இதில் மசாலாலாம் இருக்கும்ல,
வெங்காயம் தக்காளி தயிர்லாம் இருக்குல்ல, இந்த மசாலா கூட இந்த சாதம் சேரும்போது நல்லாவே மலர்ந்துடும். கடைகள்லாம் எப்படி இருக்குது? மோஸ்ட்லி பெரிய பெரிய கடைகளில் சாதத்தை வடித்து தான் சேர்க்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதுதான் வந்து மெத்தடு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கம்மா. நளினா, திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா, எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இந்த அவியல், கேரள அவியல் வந்துட்டு நான் செஞ்சேன்ப்பா, அது டேஸ்டே வரலப்பா. ம், சரிங்கம்மா. அதனால உங்கள்ட்ட வந்துட்டு கேட்கலாம், சாப்பிட்டுருக்காரா? கண்டிப்பாம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷமா போன் பண்றீங்க. சார், எவ்வளவு நாள் ட்ரை பண்ணி. சரிம்மா, சரி, கிடைச்சிச்சு தெரியுமா சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவியல்ல என்ன சேர்த்தீங்க சொல்லுங்க, நான் அது ஒரு டிப்ஸோட சொல்றேன். நான் உங்களுக்கு என்னென்ன அரைச்சி போட்டீங்க? தேங்காவும் தயிர் வந்து ஒரு நாள் தயிர் எடுத்துடணும். ரொம்ப புளிப்பு தயிர் எடுத்துக்கிட்டாலும் அதுல இது கொஞ்சம் சில விஷயம்லாம் நடக்கும். தயிரோட பக்குவம் தான் ஒரு நாள் தயிர். நல்லா திக்காவே காய்ச்சிருங்க, திக்காவே காய்ச்சிட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிருங்க. இந்த சைடு தேங்காய் நம்ம அரைச்சி சேர்ப்போம்ல, தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் நல்லா அரைச்சிட்டு இதுவும் அதை சேர்த்துட்டு நீங்கள் இதிலே சாப்பிட்டு பாருங்கள், இதிலே சுவை வந்துடும். இதில் திரிஞ்சு போகுது அதெல்லாம் எதுவுமே இதில் நடக்கவே நடக்காது. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அவியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் சீதா லட்சுமி. பெரியகுளத்துலேருந்து, தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சாப்பிட்டேன் ரொம்ப. ஆமா, அவரோட ப்ரோக்ராம் ரொம்ப நாளா வாட்ச் பண்றோம். எங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. சாப்பிட்டு கொஞ்சம் பேசலாமா? இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களோட சமையலோட நீங்க சொல்ற விதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு சார், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன குழம்புமா வச்சீங்க இன்னைக்கு வீட்டுல? இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் சார், இந்த ரசம் பருப்பு. சரி, முட்டைக்கோஸ் பொரியல். ஓ சூப்பர். உங்க குழந்தைன்னு சொன்னீங்களம்மா, படிக்கிறாங்களா அவங்க? அவங்க பெரிய பொண்ணு சார், அவங்களுக்கு மேரீட் ஆக போகுது இந்த இன்னும் 2 மாசத்துல. ஓ அப்படிங்களா, இல்ல உங்க குரலே ரொம்ப சின்ன இது குரலா இருந்துச்சு, அதனால கேட்டேன். பிஇ முடிச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்கதான் சமையல் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அவங்களோட ரிக்வஸ்ட் இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு, நாட்டுக்கோழி வறுவல் எப்படி சார் செய்யறது? சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். நாட்டுக்கோழி வறுவல் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். வெங்காயம் தக்காளி மசாலா செஞ்சுட்டு நாட்டுக்கோழிய அவிச்சு எடுத்துட்டு இதில் சேர்த்து அப்படியே பரட்ட போறீங்க, ரெடி ஆயிடும். ரொம்ப அதாவது ட்ரையா இருக்கும். நம்ம ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நாட்டுக்கோழிய சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு, தண்ணியில் கழுவிட்டு வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணி இந்த நாட்டுக்கோழி போடுறீங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பிரிஞ்சி எல்ல அதெல்லாம் ஒரு ஒரு பீஸு, இல்லைன்னா கரம் மசாலா தூள், ஒரு 3 பச்சை மிளகாய் இல்லை ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. அதுலேயே கருவேப்பிள்ளையும் போட்டுங்க, அதுலேயே வந்து கொத்தமல்லியும் போட்டுங்க. ரொம்ப சூப்பர் இருக்கும், நல்லா வேக வச்சு எடுத்துங்க, கறி நல்லா வெந்துடும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் ஒரு போல் எடுக்கிறீங்கன்னா பாதி போல் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டாவே போதும். வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இருக்குல்ல சிவப்பு மிளகாத்தூள், இல்லை மிளகாத்தூள் அது கூட சேர்த்துங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூளும், கரம் மசாலாத்தூளும். கரம் மசாலாத்தூள் இல்லைன்னா பட்டை கிராம்பு, ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இருக்குல்ல அது ஒரு ஒரு பீஸு, சோம்பு தாளிக்கிறீங்களே அப்போவே சேர்த்துங்க.
அந்த சிக்கன் வந்து வேக வச்சிருக்கோம்ல, நாட்டுக்கோழி வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா ஒரு மசாலா மாதிரி திக்காயிடும். அதுக்கப்புறமா அந்த சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே லேசாக பரட்டினீங்க அப்படின்னா அது ஒரு செமி மசாலா மாதிரி ஆகிடும், நல்லா கொஞ்சம் திக்காகவே ஆகிடும். இறக்க போகும்போது மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய் அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, குறைச்சா. உங்க பேர் சொல்லுங்க. நாச்சியாரம்மா. நாச்சியாரம்மா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தேனி, லட்சுமிபுரம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேங்க. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? கொய்யாக்கா சட்னி. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப தூரத்துல இருந்து போன் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். சரி ஓகே, கொய்யாக்கா சட்னி சொல்ல நினைக்கிறேன். கொய்யா காயா எடுத்துங்க, அது கூட கொஞ்சமா தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் வேணுங்கிறவங்க வேணாம், சேர்த்துக்கிட்டா நல்லது. கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ ஒரு கொய்யா இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் தாளிப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு சுவையாக இருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கொய்யாக்காய் அது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு சரிமானத்துக்கு கொஞ்சமாக இஞ்சி உப்பு போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சம்மருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் சொன்னதுக்கு. கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.